வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டா 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து நான் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு கூட கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21வது கிளாஸ் ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட இங்கிலீஷ்க்கு மட்டுமே தனியாக ஒரு 20 பார்ட் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸாக நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஒன் ஆர் சப்டிடியூட் ஃபார் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட். ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பை த வெல்தி கிளாஸ். ஓகேவா, எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பை தி வெல்தி கிளாஸ். அதாவது வெல்தி கிளாஸஸ் இந்த வெல்தி கிளாஸஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பண்ணால் இது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்ன நேமில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன் ஒன்ல வந்து தியாக்ரஷி, அண்ட் ஆப்ஷன் டூவில் வந்து ப்ளூட்டோக்ரஷி, அண்ட் ஆப்ஷன் த்ரீல வந்து ஆட்டோக்ரஷி, அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் வந்து டெமோக்ரஷி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் வந்து டெமோக்ரஷிங்கிறது மக்களாட்சி நடத்தும். ஓகேவா, ஸோ மக்களாட்சி. இப்போ ஆட்டோக்ரஷிங்கிறது ஒரே ஆள் வந்து பண்ணுவாங்கள்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதை வந்து தான் சொல்லக்கூடிய. ஓகேவா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்த்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, அது வந்து ப்ளூட்டோ. ஓகேவா, ஸோ ப்ளூட்டோ ப்ளூட்டோக்ரஸி அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க. இந்த ப்ளூட்டோக்ரஸி அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த வெல்த்தி கிளாஸஸை வந்து கவர்மெண்ட் வந்து வெல்த்தி கிளாஸஸ் வச்சு கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டூவில் இருக்க ப்ளூட்டோக்ரஸி. ஓகே, தியாக்ரஸி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு ஒரு மதத்தை சார்ந்த ரிலீஜியஸ் ரிலேட்டடான ஒருத்தவங்க வந்து அந்த நாட்டை வந்து ஆள்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்குலாம் தியாகிருஷி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ மத நம்பிக்கை உடையவர்கள் வந்து ஒரு நாட்டை வந்து ஆளக்கூடியதெல்லாம் இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தா தியாகிருஷின்னு சொல்கிறாங்க. ப்ளூட்டோகிரஷிங்கிறது மட்டும்தான் இந்த வெல்தி அப்படிங்கிற வெல்தி கிளாஸஸ் பீப்புள் வந்து பார்த்தா ஒரு கவர்மெண்ட் சிஸ்டமாக கவர்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ப்ளூட்டோகிரஷி அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, திரும்ப திரும்ப நிறைய பேருக்கு கேட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஸோ இந்த உள்நாட்டு சிப்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கிலீஷுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆன்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தா ஆன்டனிம் தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்டனிம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வேர்ட் என்ன அப்படின்னா பிளர்டு. ஓகேவா, ஸோ பிளர்டு. ஓகேவா, பிளர்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து பிளர் ஆகுது, அதாவது பிரதிபலிக்க அந்த மாதிரி சொல்லலாமா, புரியுதுங்களா உங்களுக்கு பிளர்டு? ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் நர்ட். ஓகேவா, டார்க் நர்ட் அப்படின்னு சொல்கிறது. ஆப்ஷன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடியேட்டர். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் த்ரீ லெவனா ஃப்ளேம்டு. ஓகே, ஆப்ஷன் ஃபோர் லெவனா கிளார்டு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து கலர் டார்க் ஆகுது அப்படிங்கிற சொல்லுவோமா. ஸோ கலர் வந்து அதிகரிக்கிறது. ஓகேவா, ஸோ கலர் வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிற சொல்லுவோம். ரேடியேட்டர் அப்படிங்கிறது அந்த இது ஒளி வந்து பார்த்தீங்கன்னா போகுன்னு சொல்லுவோம்ல, அதை ரேடியேட்டர்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ளேம்டுங்கிறது வந்து ஃப்ளேம் ஆகுது, இப்போ ஃபயர் வந்து ஃப்ளேம் ஆகுதுன்னு சொல்லுவோமா, எரியிற அந்த மாதிரி விஷயம். ஓகேவா, ஸோ அதே கிளார் அடிக்கிறது, கிளார் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே நமக்கு வந்துன்னா ஈஸியாக தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஓகேவா, ஸோ இதுக்குன்னு தனியாக வந்து மீனிங் சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ இல்லைன்னா அதனால தான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் சொல்கிறதுலேயே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே பிளட் அப்படிங்கிறது, பிளட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம் எதிர்ச்சொல்லா வரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒளி வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கும். ஓகேவா, அதை தான் சொல்கிறது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க்குன்னு நம்ம சொல்லலாம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆப்ஷன் ஒன்றில் இருக்க டார்க்குடு. ஓகே, ஸோ டார்க் நட் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த இதை வந்து சொல்லலாம். அந்த டார்க்குங்கிற வார்த்தையே வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, பிளர் அண்ட் அந்த டார்க் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தையை வச்சு நம்ம வந்து ஈஸியாக அந்த இதுக்கான ஆன்டனிமை முடிச்சு விட்றலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் பிளர் பிளர்டு அப்படிங்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் ஒன்றில் இருக்க டார்க் நட் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு ஆன்டனிமா வந்து இருக்கும் அப்படிங்கிறத தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இந்த ஆன்டனிமுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஒன்றில் இருக்க டார்க் நட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் select the options that can be used as one word substitute for the given group of words. So நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ரெண்டு கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அதனால் அதை வந்து நம்ம கூட எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப் ஆர் ரிலேட்டிங் டு த மூன். ஓகேவா, ஸோ ஆஃப் ஆர் ரிலேட்டிங் டு த மூன் அப்படிங்கிறது தான் அப்புறம் நமக்கு இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஒன்றில் வந்தால் சோலார். ஓகே, ஆப்ஷன் டூவில் வந்துனா பிளட்டானிக், அண்ட் ஆப்ஷன் த்ரீ வந்தால் ஃபெட்டல், அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் வந்தால் லூனார். ஓகே, சோலாருங்கிறது சூரிய குடும்பம் அந்த சொல்லுவோமா. எஸ், அப்படி பிளட்டானிக்ங்கிறது அந்த பிளான் இது பிளானட்லாம் இருக்குங்களா, அதுதான். ஓகேவா, ஸோ அது ஆப்ஷன் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டல். ஃபெட்டல் அப்படிங்கிறது அந்த டெத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ லூனாருங்கிறது அந்த பாதி மூணு இருக்குங்களா, அதுதான். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஆஃப் ஆர் ரிலேட்டிங் த மூணு குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ இங்கே
சோலாருங்கிறது வராது, அது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஃபோரில் இருக்க லூனார் தான். ஓகேவா? ஸோ ஆஃப் ஆர் ரிலேட்டிங் டு த மூன், மூணை ரிலேட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் ஃபோரில் இருக்க லூனார் தான். ஓகேவா? ஸோ மூணு சொல்லிட்டாவே நீங்கள் வந்து லூனார் தான் தேடணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆஃப் ஆரியா ரிலேட்டிங் மூணை ரிலேட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லூனார் அப்படிங்கிறது தான் அதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஸோ இதுவுமே நிறைய எதிர்ப்பு கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஸோ ஒன்னியர் சூஷன்ஸை எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் மிஸ் பண்ணிடாமல் நம்ம அடிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸே நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்க்குறோம். ஸோ அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ், இன்கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நீடட் செலக்ட் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிளினிக்கல் தெர்மோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் எ லாங் நேரோ யூனிஃபார்ம் கிளாஸ் டியூப். ஓகேவா? இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அது இந்த இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுனா இந்த. ஓகேவா? ஸோ என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் எ லாங் அப்படிங்கிறது தான் அதுதான் நமக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கன்சிஸ்ட் ஆஃப் லா ஏ அப்படிங்கிற வரைக்கும் வந்து கரெக்டாக இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும். ஏன் கிளினிக்கல் இப்போ வந்து இல்லை சப்ஜெக்ட் இப்போ ஆஃபுக்கு முன்னாடி இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபுமே வந்து நமக்கு இருக்குது. ஸோ இருந்தாலுமே நம்ம ஆஃபுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். இப்போது இந்த கன்சிஸ்ட் வரைக்கும் வந்து கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்கு முன்னாடியிலேருந்து பாருங்கள். இப்போது ஏ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் கன்சிஸ்ட். ஓகேவா? ஸோ யார் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் கன்சிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது கரெக்ட் தானா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் கன்சிஸ்ட். இப்போ ஏன் கிளினிக்கல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிங்கிள் ஏங்கிறது சிங்கிளாக தானே வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே வரைக்கும் கன்சிஸ்ட் அப்படிங்கிறதுல இந்த இது வந்து எஸ்எஸ் வந்துருக்கு. அப்போ இதுவுமே வந்து சிங்குலர் தான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதாவது கிளினிக்கல் தெர்மோமீட்டர் கன்சிஸ்ட் அப்படிங்கிற எஸ் வந்துருக்குல. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆஃபுக்கு முன்னாடி இருக்க தான் சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் சேர்ந்துருக்குல. ஸோ அதனால் இப்போ இருக்காங்க இந்த கன்சிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் வந்து தான் நமக்கு எரர் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன்ஸ்லேயுமே எதுனா நம்ம குழப்புவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஷன்ஸ் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டிங் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் கன்சிஸ்ட் அது வந்து இப்போ தான் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதான் சொல்கிறாங்க. ஓகேவா? கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுவாங்களா அதை தான். ஓகேவா? அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது எந்த ஆள் ஆனது அப்படிங்கிற சொல்கிறது தான். ஓகேவா? கன்சிஸ்ட் அப்படிங்கிறது அதுதான் மீனிங். கன்சிஸ்டிங் அப்படிங்க மாதிரி வராது. ஓகேவா? ஸோ ஆஃபுக்கு முன்னாடி தான் சப்ஜெக்ட் வரும். ஸோ அதனால் ஆஃபுக்கு முன்னாடி ஐஎன்ஜி உள்ளது பட் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறங்க. ஸோ அதனால் இது வராது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்ட். ஓகேவா? ஸோ அது இருக்கலாம் கண்டிப்பாக வந்து இங்கே கன்சிஸ்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்கிறது வந்திருக்கனால கன்சிஸ்ட் அப்படின்னு பண்ண வெறுமனை வருமா அப்படின்னு ஃப்ளூரல் வருமானம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது வராது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டட் இங்கே வந்து வி த்ரீ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இங்கே ஐஎன்ஜி வந்திருக்க வி ஃபோரே வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக இப்படி வி த்ரீ வர முடியும். ஸோ இதுவும் வர முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை மாற்றிருக்காங்க. ஓகே? ஸோ இங்கே வந்து இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனை மாற்ற தேவை கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே கன்சிஸ்ட் ஆஃப்ங்கிறதும் வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இது வி ஒன் ஃபார்மெட்டு. ஸோ அதுவும் வராது. இங்கே என்ன வரணும் அப்படின்னா வி ஃபைவ். ஓகேவா? இதெல்லாம் இது வந்து ப்ரெசன்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் எ லாங் நேரோ யூனிஃபார்ம் கிளாஸ் டியூப் அப்படிங்கிறது இந்த இது கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கரெக்ஷனுமே கிடையாது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ண தேவை இல்லை. ஸோ அதனால் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டூவில் இருக்க நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்ட். ஓகேவா? ஸோ இதான் அப்போ தான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இடியம் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மூவ் த கோல் போஸ்ட். ஓகேவா? ஸோ மூவ் த கோல் போஸ்ட். ஓகேவா? ஸோ இடிமையை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சில ஷிஃப்டில் மூணு வரைக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க எல்லா ஷிஃப்ட்லேயுமே. ஸோ அதனால் இடியத்துக்குமே வந்து நீங்கள் ஒன்னர்ஷிப் சூசனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து இந்த இடியத்துக்குமே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த மூவ் த கோல் போஸ்ட் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. இந்த மூவ் த கோல் போஸ்ட் அப்படிங்கிறத வந்து அப்படியே ரிலேட் பண்ணி நீங்கள் பாருங்களேன். மூவ் த கோல் போஸ்ட். கோல் போஸ்ட்டுங்கிறது என்னது? நம்ம இப்போ ஒரு ஸ்போர்ட் இந்த ஃபுட்பால் இருக்குன்னு ஃபுட்பால் ஹாக்கி இது ரெண்டுலேயுமே வந்து இந்த கோல் போஸ்ட் அப்படிங்கிற முக்கியமானதாக இருக்கும். அந்த இடத்துல வந்து இவங்க அந்த கிரவுண்டில் வந்து என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி போனாலுமே அங்கே ஒன்றே கோல் போட்டால் மட்டும்தான் அது வந்து அது பாயிண்ட் எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி தான் இப்போ மூத கோல் போஸ்ட். கோல் போஸ்ட்னா மூத கோல் போஸ்ட்னா கோல் போஸ்ட் தான் முக்கியம். ஓகேவா? அப்போ அந்த கோல் போஸ்ட்டை நோக்கி தான் வந்து எல்லாருமே மூவ் ஆகும். அப்போ அதே மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம நோக்கி முன்னேறவங்க வச்சுங்களேன் அதை ரிலேட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்படி ஸ்போர்ட்ஸில் கோல் போஸ்ட்டுங்கிறது முக்கியமோ, ஏன்னா அங்கே போய் கோல் போட்டால் மட்டும்தான் அது வந்து பார்த்தா கன்சிடர் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி வந்து மூத கோல் போஸ்ட் அப்படிங்கிறப்போ அந்த நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? கோல் போஸ்ட்டை நோக்கி மூவ் ஆகுங்க அப்படிங்கிற சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அதே மேட்டர் தான் வந்து இங்கே சொல்ல வராங்க. அப்போ கோல் போஸ்ட்டை நோக்கி மூவ் ஆகிறாங்க அப்படின்னா
அதுதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மகிட்ட கன்வே பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது மூவ் த கோல் போஸ்ட் அப்படிங்கிறத எந்த ரிலேட் பண்ணது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஒன்று இருக்கலாம், அன்ஃபேர்லி ஆல்டர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ரூல்ஸ் ஆர் ப்ரொசீஜர் டூரிங் த கோர்ஸ். ஓகேவா? அண்ட் ஆப்ஷன் டூ தான் டூ யுவர் ரிசர்ச் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி வாட் யூ கிளியர் கோல் ஆர் யூ. ஓகேவா? அதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் த்ரீலாம் பார்த்தீங்கன்னா டூ புட்டியல் லாட் ஆஃப் எஃபோர்ட் இன் டூ சம்திங். ஓகேவா? ஸோ அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து லாட் ஆஃப் எஃபர்ட் வந்துன்னா போடுறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, ஆப்ஷன் ஃபோர் வந்து நோ மூவ் த கோல் போஸ்ட் ஆஃப்டர் அண்ட் அட்டம்ப்ட் ஹேஸ் பீன் மேட் டு ஸ்கோர் எ கோல். ஓகேவா? ஸோ நான் எப்போவுமே சொல்லி இருப்பது இங்கே வந்து கொடுத்துருக்க அப்படியே மீனிங் வந்துனா எப்போவுமே வந்துன்னா ஆன்சர் அதுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் ஆப்ஷன் ஃபோர் வந்துனா இங்கே கோல்டு இந்த கோல் போஸ்ட் இதெல்லாம் ரிலே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் ஃபோரை நீங்கள் ஈஸியாக மேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துனா லாட் ஆஃப் எஃபோர்ட் அப்படிங்கிறது அந்த கிரவுண்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்துனா இந்த லாட் ஆஃப் எஃபோர்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அதே இது நான் என்ன சொன்னேன், அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்துனா என்ன ஒரு மேட்டர் வேணால் நடக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல் போஸ்ட் தான். அந்த கோல் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் போட்டால் மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணப்படும். அப்போ அதனால் ஆப்ஷன் த்ரீமே இங்கே நமக்கு வராது. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்து என்ன சொல்லுவாங்க, டூ டூ யுவர் ரிசர்ச் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி த கோல்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களோட கோல் என்னவோ அதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு முடிவுங்கிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது முக்கியம் கிடையாது. ஓகே, கோல் முக்கியம் கிடையாது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கோல் போடுற இடம் இந்த ஸ்போர்ட்ஸில் எப்படி கோல் போடுறது முக்கியமானதாக இருக்கோ அதே இதை வந்து பார்த்தா அப்படியே வந்து மாற்றி அதுக்கான பொருளை பார்க்கணும். அப்போ ஒன்று ரெண்டாவதுமே வராது. அப்போ கண்டிப்பாக அன்ஃபேர்லி ஆல்டர் கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் ஏ ப்ரொசீஜர் டூரிங் த கோர்ஸஸ். ஓகேவா? ஸோ என்ன நடந்தால் அந்த நம்ம சொன்ன கிரௌண்டில் என்ன நடந்தாலும் நம்மளுக்கு தேவை வந்துப்பா இப்படி கோல் போடுறது அந்த ஸ்போர்ட்ஸில் முக்கியம். அதே மாதிரி தான் வந்துப்பா லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அதுதான் அந்த கண்டிஷன்ஸ் ரூல்ஸு இதெல்லாம் வச்சு எது நீங்கள் வச்சுருந்தாலும் சரி வச்சுக்கலாம் என்னாலும் சரி உன்னைய பொறுத்த வரைக்கும் தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? அதுதான் அதை ஃபேர்லி மூவ்மெண்ட்டாக இருந்தால் சரி அன்ஃபேர்லி மூவ்மெண்ட்டாக இருந்தால் சரி அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற சொல்லும்ல அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ வந்துப்பா ஆப்ஷன் ஒன்றில் உள்ளதான் அப்புறம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மூவ் த கோல் போஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஒன்றில் இருக்க அன்ஃபேர்லி ஆல்டர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் டூயிங் இட்ஸ் கோர்ஸ். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் எப்படி அந்த கோல் போடுறதுக்கு வந்து அப்புறம் என்ன வேணால் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து அப்புறம் நீங்களும் உங்களோட கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து அப்புறம் மாற்றிக்கலாம் அந்த டயத்துக்குலாம் அந்த டூரிங்கில் அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டூ ஒன்னில் இருக்க அன்ஃபேர்லி ஆல்டர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் ஏ ப்ரொசீஜர் டூரிங் த கோர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிசியஸ்ட் ஆன்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க வேர்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பொலைட். ஓகேவா? ஸோ பொலைட் அண்ட் இம்பொலைட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இம்பொலைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொலைட் அப்படின்னா அது பார்த்தா என்ன மீனிங் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக இருந்தால் இந்த வார்த்தைக்கான மீனிங்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வந்து இப்போ இந்த இம்பொலைட்டுங்கிறது உங்களுக்கு புது வார்த்தையாக இருக்கு. ஆனால் வந்து பொலைட்டுங்கிறதுக்கான மீனிங் தெரியுது, பட் இம்பொலைட்டுங்கிறதுக்கான மீனிங் தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே வரும்பொழுது தெரியுதுன்னு வச்சுக்கல. ஜஸ்ட் இப்போ பாருங்கள், பொலைட் அப்படின்னா வந்து நாகரீகமான. ஓகேவா? ஸோ நாகரீகமான. ஓகேவா? ஸோ அதுதான் அப்புறம் பொலைட் அப்படின்னு சொல்கிறது பொலைட் ரெக்வஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப நாகரிகமான ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அதே இதுனா இப்போ இம்பொலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ இம்பொலைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அநாகரீகம், அநாகரீகம், அநாகரீகமான. ஓகேவா? ஸோ அநாகரீகம் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடியது இந்த இம்பொலைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு இதுக்கான வேர்டுக்கான மீனிங் வந்து இப்போ வந்து ஒரு வார்த்தை வச்சு சொல்லிட்டோம். பொலைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாகரிகம் அப்படிங்கிற சொல்லலாம், நாகரிகமான, நாகரிகம் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ இம்பொலைட் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ஸோ அநாகரிகமானது. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து ஆப்ஷன் ஒன்றில் வந்துன்னா குவாட்ரஸ். ஓகேவா? ஸோ குவாட்ரஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதையான. ஓகேவா? ஸோ மரியாதையான அப்படிங்கிற ஒரு மீனிங். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சுப்பீரியருங்கிறது வந்து உயர்ந்த உயர்ந்த. ஓகேவா? உயர்ந்த உயர்தரமான அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்கள் அதுதான். ஸோ அன்சிவில், சிவிலுங்கிறது வந்து நமக்கு தெரியும் அன்சிவில் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். பிளெண்டுங்கிறது வந்து ஒரு இதாக இருப்போம் சொல்லுவோம்ல, பிளெண்ட் ஃபீலிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதுக்கான கரெக்டான தமிழ் வார்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஓகேவா? அவ்வளோதான். பட் வந்து மீனிங் எனக்கு தெரியுது, அதை எப்படி உங்கள்ட்ட கன்வே பண்ணுங்கிறது ஒரு இது இல்லை. ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறங்க. இப்போ இம்பொலைட் அப்படிங்கிறது அநாகரிகமானது. ஓகேவா? ஸோ இதுக்கு அப்படியே நமக்கு ஆண்டனிம் தான் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இம்பொலைட்டுங்கிறது அநாகரிகமானது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து இங்கே பார்க்கும்பொழுது ஸோ குவாட்ரஸஸ் அண்ட் சுப்பீரியர் அன்சிவில் அண்ட் பிளண்டு பார்க்கும்பொழுது இதில் இங்கே மரியாதைன்னு சொல்கிறாங்களே, ஏன்னா அநாகரிகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் நம்ம மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போது கரெக்டான ஆன்சர் வந்துடும் ஆப்ஷன் ஒன்றில் இருக்க குவாட்ரஸஸ். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ சுப்பீரியர் வருமா அப்படிங்கிறது தாண்டி அநாகரிகத்தை தாண்டி இப்போ மரியாதைங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அநாகரிகமாக நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மரியாதை குறைச்சலாம் நடத்துறாங்க அப்படிங்கிறது தானே சொல்லுவாங்க. அப்போ அதுதான். ஓகேவா? அப்போ மரியாதை தான் இதில் வந்து இந்த அநாகரிகம் இம்பொலைட் அப்படிங்கிறதுக்கான அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா மீனிங்ஸ் அதுவுமே நோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். இப்போ வந்து பார்த்தா நம்ம முதல் ஆண்டனிம் பார்த்தோம். ஸோ பொதுவாகவே ஆண்டனிமில் வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி தான் அந்த சினானிம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே ரெண்டு கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்க வேர்டு என்ன, ஆர்ட்ஃபுல். ஓகேவா? ஸோ ஆர்ட்ஃபுல் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கொடுத்துருக்க வேர்டு. இந்த ஆர்ட்ஃபுல் அப்படிங்கிற வேர்ட் இருக்குல்ல, ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எப்படி ஆண்டனிமுக்கு பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி தான் சினானிம்ஸுக்குமே. இப்போ ஆர்ட்ஃபுல் அப்படிங்கிறதுனா ரொம்பவும் கலைநயமான, ஓகே, ஸோ கலைநயம் மிக்க, ஓகேவா? ஸோ கலைநயம் கேட்பான் ரொம்பவும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தாஜ்மஹாலே போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்பவும் ஆர்ட்ஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்சரில் வந்து இது கட்டியிருக்காங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப கலைநயம் மிக்க மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து கட்டியிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்கன்னா அந்த ஆர்ட்ஃபுல் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப வியந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கலைநயம் மிக்க அப்படிங்கிறது தான் ஆர்ட்ஃபுல்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஆர்ட்னா நிறைய பேருக்கு தெரியும் கலை. அப்போ ஃபுல் அப்படின்னா கலைநயம் மிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பிரெட் அண்டு ஆப்ஷன் டூவில் பினியன் அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் வந்து த்ரீயில் வந்து இக்னோரன்ட். இக்னோரன்ட் பண்ணுறதுனா ஒதுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ இக்னோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோமா, அதே தான். ஓகேவா? ஸோ இக்னோரண்ட் அப்படிங்கிறதும் அதுலேருந்து வந்த வார்த்தை தான். ஸோ கிராஃப்டிஃபைங்கிறது அழகு மிக்க. ஓகே, ஸோ அழகு மிக்க அப்படிங்கிற சொல்லலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரூட் அண்டு பெனினி அந்த ரெண்டு வார்த்தை இப்போ வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதோட மீனிங் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எப்படி வந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இக்னோரண்ட்டு கிராஃப்டி இது ரெண்டோட மீனிங் தான் நமக்கு தெரியும்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஆனால் மேலே உள்ள ரெண்டு தான் நமக்கு தெரியல அப்படின்னு மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ ஆர்ட்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான மீனிங் தெரியுது, பட் வந்து நமக்கு த்ரீ அண்ட் ஃபோர்த் அந்த ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங் தான் தெரியுது. ஓகேவா? சம்டைம் உங்களுக்கு இந்த மாதிரியும் அமையலாம் ஆப்ஷன்ஸில், பட் நமக்கு மேலே இருக்க மீனிங் தெரியும். அதாவது இங்கே என்னென்னா ஆர்ட்ஃபுல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து கலைநயமிக்க அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இப்போ இங்கே சினானிம்ஸ் தான் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே இக்னோரண்டுங்கிறது ஒதுக்கிறது அந்த மாதிரியான மீனிங் நெகட்டிவ், பட் கிராஃப்டிங்கிறது கலகு மிக்க அந்த மாதிரி ஒன்று. இப்போ கலைநயமிக்க அப்படிங்கிறது வந்து கலைநயம் மிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த இதை வந்து அப்படியே சினானிம்ஸாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது. ஆப்ஷன் ஃபோரில் இருக்க கிராஃப்டின்னு சொல்லலாமா, ஏன்னா கலைநயமிக்கிறதுக்கு கிராஃப்டிங்கிறதும் வந்து ஒரு கலை அந்த அதை தொடர்படுத்தக்கூடிய. நான் வந்து பார்த்தா அழகு மிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாலுமே அந்த கலைநயம் மிக்க அப்படிங்கிறதும் அழகு தான் குறிக்கக்கூடியது, புரியுங்களா உங்களுக்கு? அப்போ கண்டிப்பாக ஆர்ட்ஃபுல் அப்படிங்கிறது கிராஃப்டியாக குறிக்கக்கூடிய ஒரு சினானிம்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஃபோரில் இருக்க கிராஃப்டி. ஓகே, ஸோ ஆர்ட்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தைக்கான சினானிம் என்னென்னா ஆப்ஷன் ஃபோரில் இருக்க கிராஃப்டி. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன் ஃபில்லிங் த பிளாங்க். ஓகே, ஸோ நமக்கு வந்து இங்கே ஃபில்லிங் த பிளாங்க் தான் கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க சென்டென்ஸில், ஃபாஸ்டிங் டேஸ் சம் ஃபெஸ்டிவல்ஸ் இன்க்ரீஸ் இஸ் த கன்சம்ப்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம கரெக்டான ஒரு இதை போடணும். ஓகேவா? அந்த டேஸில் டியூரிங் ஆப்ஷன் ஒன்ல, ஆப்ஷன் டூவில் வந்து வைல் அண்ட் ஆப்ஷன் த்ரீ வந்து வென் அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் வந்து எபவுட் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஃபாஸ்டிங் அதாவது வேகமாக, ஓகேவா, அதான் டேஷ் சம் ஃபெஸ்டிவல் இன்க்ரீசஸ் த கன்சம்ப்ஷன் ஆஃப் ஃப்ரூட். அதாவது சில ஃபெஸ்டிவல்ஸ்னால வந்து ஃப்ரூட்ஸோட கன்சம்ப்ஷன் ஃப்ரூட்ஸோட கோல் இது வந்து பார்த்தீங்கன்னா தேவை அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இன்க்ரீசஸ் ஆகுது, அதோட தேவை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது எந்த அந்த சம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து என்ன எதை வந்து ரிலேட் பண்ணக்கூடியது. இப்போ டூரிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட இப்போ இதுலேருந்து இந்த காலம் இடைப்பட்ட காலம் இருக்கும்ல, அதை தான் சொல்கிறது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ விண்டர் சீசன் அந்த இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து தான் டூரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ரிலேட் பண்ணுவோம். அதே மாதிரி வயல்ங்கிறது அந்த இது இருந்த போதெல்லாம் அந்த மாதிரி சொல்லலாம். அது வெண்ணுங்கிறது இப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எபோட்டுங்கிறது மேலும் அப்படிங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லுவோம்ல, எபோட் அதை பற்றி இப்போ வந்து எபோட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, உன்னை பற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அதுதான், அப்போ அதே மாதிரி தான் எபோட் அப்படிங்கிறதும் அதுதான் மீனிங். அப்போ இங்கே வந்து ஃபாஸ்டிங் எந்த மாதிரியான வார்த்தை வரும், ஃபாஸ்டிங் டூரிங் சம் ஃபெஸ்டிவல் இன்க்ரீசஸ் த கன்சம்ப்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற வருமா, ஃபாஸ்டிங் வைல் அப்படிங்கிற மாதிரி வருமா, ஃபாஸ்டிங் வென் அப்படிங்கிற வருமா, எபவுட் அப்படிங்கிற மாதிரி வருமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டூரிங் தான் வரும். ஓகேவா? ஸோ ஏன்னா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஒரு சீசன் தான். ஓகேவா? ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு சீசன், அந்த சீசனில் மட்டும்தான் அந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ ஃப்ரூட்ஸுங்கிறமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்காலிகமாக தான் வந்து டெம்பரவரியாக தான் வந்து அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, புரியுங்களா? உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டூரிங் யூஸ் பண்ண முடியாது, அது நார்மல் சென்டென்ஸாகவே தான் போயிடும். பட் வந்து இந்த இடத்துல அந்த டைமில் மட்டும், ஓகேவா, சம் ஃபெஸ்டிவல் அந்த விழா காலங்களில் மட்டும் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோட தேவை வந்து அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டூரிங்கிறது தான் வந்து அந்த இடத்துல வருமே தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் வராது. ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஃபாஸ்டிங் டூரிங் சம் ஃபெஸ்டிவல்ஸ் இன்க்ரீசஸ் த கன்சம்ப்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ மற்ற எந்த ஒரு வார்த்தையும் வராது. ஸோ இதுதான் அப்போ இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இதனால் இதை யூஸ் பண்ணோம், இந்த டூரிங் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த, ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் ஹேவ் பீன் கிவன் அஸ் ஆப்ஷன்ஸ் ஒன் ஆஃப் த மெனி மே கண்டெயின் அண்ட் எரர் செலக்ட் த பார்ட் த கண்டெயின் தட் எரர் ஆஃப் த கிவன் ஆப்ஷன்ஸ் இஃப் யூ டோ நாட் ஃபைண்ட் எனி எரர் மார்க்
மார்க் நோ எரர் ஓகேவா. ஸோ அதை தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது வந்து தான் எரர் தான் கேட்குறான் ஓகேவா. ஸோ நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன, சம்டைம்ஸ் வி இன்ட்ராக்ட் டு பீப்புள் ஹூ ஆர் க்ளோஸ்டு மைண்டட் அண்ட் நாட் வில்லிங் டு லிஸ்டன் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஆப்ஷன்ஸ், அதாவது மூணு தான் பிரிச்சிருக்காங்க ஓகேவா. அதுதான் நம்ம ஆப்ஷன்ஸில் பார்க்குறோம். அதில் நோ எரரும் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே, ஸோ நாலா இது மூணு தான் பிரிச்சிருக்கோம் ஒரு சென்டென்ஸை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்து தான் எரர் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் வந்து எந்த இதில் எரர் இல்லை அப்படின்னா நோ எரருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம், அதை கொடுத்துருங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு பாட்டில் வந்து மூணு பாட்டில் எரர் இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாட்டை செலக்ட் பண்ணுங்கள் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சம்டைம்ஸ் வி இன்ட்ராக்ட் டு பீப்புள் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்களா என்னது, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். இப்போ எந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க, இன்ட்ராக்ட் வரைக்கும் ஒரு பாட்டு ஓகேவா. அதுக்கப்புறம் தான் டூ பீப்புள் ஹூ ஆர் க்ளோஸ்டு மைண்டட் ஓகேவா. ஸோ அது வரைக்கும் ஒரு பாட்டு ஓகேவா. அடுத்து அண்ட் நாட் வில்லிங் டு லிஸ்டன் அப்படிங்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் இப்போது சம்டைம்ஸ் வி இன்ட்ராக்ட் ஓகேவா. ஸோ வி இன்ட்ராக்ட் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து டூ பீப்புள் ஓகேவா. ஸோ இன்ட்ராக்ட் டூ பீப்புள் அப்படிங்க மாதிரி வரக்கூடாது ஓகேவா. ஸோ எப்போவுமே இன்ட்ராக்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது வந்து தான் அந்த இணைக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான வேர்டு டூங்கிறது வரக்கூடாது. அப்போ அந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா வித்துங்கிறது வரணும் ஓகேவா. ஸோ மக்களோடு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஓகே. சம்டைம்ஸ் வி இன்ட்ராக்ட் வித்து பீப்புள், அதாவது மக்களோடு ஓகேவா. ஸோ மக்களோடு வித்துங்கிறது மக்களோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அதை தான் குறிக்கக்கூடியது ஓகே. ஸோ அப்போ இன்ட்ராக்ட் வித் பீப்புள் ஹூ ஆர் க்ளோஸ்லி மைண்டட் அப்படிங்கிறதா வரணும். இப்போ இங்கே டூ பீப்புள் அப்படிங்கிறது வரக்கூடாது, இந்த இடத்துல வித் பீப்புள் அப்படிங்கிறதா வரணும். அப்போ எந்த இடத்துல எரர் இருக்குது, டூ பீப்புள் ஹூ ஆர் க்ளோஸ் மைண்டட் அப்படிங்கிருக்காங்களே இந்த இடத்துல எரர் இருக்குது. அப்போ இந்த டூ பீப்புள் ஹூ ஆர் க்ளோஸ் மைண்டட் இருக்குல்ல, அதுதான் தான் இங்கே எரர் ஓகேவா. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று தான், நோ எரர்ங்கிறது வராது. மற்ற எதுவுமே ரெண்டுமே கரெக்டாக தான், அன் நாட் வில்லிங் டூ லிஸ்டன் அப்படிங்கிறது கரெக்ட் தான், சம்டைம்ஸ் வி இன்ட்ராக்ட் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான் ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஒன்று தான் ஓகேவா. ஸோ இதில் எரராக இருக்கக்கூடியது ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இன்ட்ராக்ட் வித் அப்படிங்கிறது தான் வரணும் ஓகேவா. ஸோ வந்து எது தப்புன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் ஓகே. ஸோ டூ பீப்புள் அப்படிங்கிற க்ளோஸ் மைண்ட் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். பட் இந்த இடத்துல நம்ம வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி என்ன வார்த்தை வரணும் அப்படிங்கிற வரைக்கும் தான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ இது வந்து தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரத்தில் இதே மாதிரி வந்துனா உங்களுக்கு அப்படியே சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை இதே சென்டென்ஸ் ஒத்துக்கி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு ஓகேவா. ஸோ செலக்ட் தி கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த டெலிவிஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை தான் ஓகே. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஆப்ஷன்ஸில் இருக்குது ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ டெலிவிஷனுங்கிற ஒரு வார்த்தை தான், அதை வந்து நாலு ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் கரெக்டான ஸ்பெல்லிங் பார்க்கணும் ஓகே. பட் இங்கே நாலு ஆப்ஷன்ஸ்லுமே உள்ளது டெலிவிஷனுங்கிற ஒரு வார்த்தை தான். அது இப்போ வந்து டெலிவிஷனுங்கிற ஒருக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் நமக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிறதோ அல்லது எக்ஸாம்லேயே இருக்கிறத வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிடணும் ஓகேவா. ஸோ டெலிவிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் எழுதி விடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் உங்களோட இதில் இருக்கல சிஸ்டத்தில் இருக்க அந்த இதில் வந்து நான் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் டெலிவிஷன் அப்படிங்கிறது அந்த பக்கம் எழுதிட்டேன் ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தா ஆப்ஷன்ஸில் இருக்கிற இதில் கரெக்டாக இருக்குது பார்க்குறேன், TELE ஓகே. அப்படி தான் இப்போ இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா TELEன்னு வந்துருக்கு, அதனால் ஒன் ஆப்ஷன்ஸ் வராது. அடுத்த பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் TELE ஓகே, அடுத்து VI வந்துருக்கு, அதுக்கப்புறம் SI வரணும் ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா VIக்கு அப்புறம் வந்து S இங்கே I வரல, அதனால் ரெண்டாவது ஆப்ஷன்ஸும் எலிமினேட் ஓகே. அடுத்து தேர்ட் ஆப்ஷன்ஸ் வரங்களே TELE ஓகேவா, எல்இ, அடுத்து VI வரைக்கு, அடுத்து எஸ்ஸுக்கு அப்புறம் ஐ வரணும் ஓகேவா. அப்புறம் ஓ அந்த அதுக்கப்புறம் அந்த அந்த ஐ இருக்குல்ல அதுக்கு இந்த பக்கம் போட்டு வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால் இதுவுமே வந்துலாம் வராது ஓகே. அப்போ கண்டிப்பாக வந்து ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாலு ஆப்ஷன் சொல்லுவது கண்டிப்பாக டெஃபினெட்லி கரெக்டாக தானே இருக்க முடியும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துனா நம்ம கண்ணை மூடிக்கிட்டே போகலாம். எப்படி போகலாம், கண்ணை மூடிக்கிட்டே போகலாம். எப்படி, ஆப்ஷன் ஃபோர் தான் வந்து கரெக்டானு, அதில் உள்ள ஸ்பெல்லிங் கரெக்டாக TELE VI VISION ஓகேவா. அப்போ கரெக்டாக, அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் லெவலில் தான். இங்கே கரெக்ட்லி ஸ்பெல் டூட்னு கேட்டாங்க, இதில் டெலிவிஷன் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்பெல்லிங் வந்துனா இது ஆப்ஷன் ஃபோர் லெவலில் தான் கரெக்ட். அப்போ அதுதான் வந்து கரெக்டான ஒன்று. ஸோ அப்போ டெலிவிஷன் அப்படின்னா TELE VISION அப்படிங்கிறதான் அப்புறம் கரெக்டான ஒரு ஸ்பெல்லிங். தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கிறேங்க, மேலே உள்ள மூணு இருந்தால் பார்க்காதீங்க. ஸோ இதுதான் அப்புறம் நாலாவது ஆப்ஷன்ஸ் உள்ள தான் கரெக்டான ஒரு ஸ்பெல் ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் யூ வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் இன் கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நீடட் செலக்ட் த நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்டு ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி ப்ரெஸ்கிரிப்டு ட்ரக்ஸ் இன் த வேர்ல்டு ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்குது என்னென்னா இதுதான் ஓகேவா. ஸோ ஆர் ஒன் ஆஃப் த அப்படிங்கிறது தான் அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து அப்புறம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான், இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கல நான் ப்ளூ கலர் லேன் பண்ணியிருக்கல, அதுதான் ஆர் ஒன் ஆஃப் அப்படிங்கிறதுல வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆன்டிபயாட்டிக்ஸ் ஓகேவா, ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆர் இது வந்து ஓகே ஆருங்கிறது தான் வரும், ஏன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆர் அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான். அப்போது
ஏன்னா இது வந்து ப்ளூரலில் வரும். ஓகேவா? ஸோ ஆறுங்கிறது ப்ளூரல், இது ப்ளூரல் சப்ஜெக்ட்டு, ப்ளூரல் வெர்பு அப்படிங்கிறது வரும். அப்போ ஆறுங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக வந்துன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் கூட இங்கே வரலாமா அப்படிங்க மாதிரியும் ஃபீல் பண்ணலாம். பட் ஆப்ஷன்ஸில் வேறு எதுவும் சம்மம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாமா? அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு இங்கே இதில் ஆறு இதில் ஆறு, ஆனால் இங்கே ஃபோர்த் ஆப்ஷன்ஸில் இஸ்ஸு வந்துருக்கு. இங்கே ஆறு தான் வரணும். அப்போ இஸ்ஸுங்கிறது வரணும். அப்போ நம்ம ஃபோர்த் ஆப்ஷன்ஸை ஈஸியாக ஹெல்மேட் பண்ணலாம். ஓகே. ஸோ வேறு என்ன இருக்குது? அப்புறம் ஒன் ஆஃப் த, ஓகே. ஸோ இந்த ஆஃப்ங்கிறது இங்கே வரலாமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கலாம். ஸோ இந்த ஆஃப்ங்கிறது இங்கே வரக்கூடாது. ஓகே. ஸோ எப்போவுமே ஒன் ஆஃப் த அப்படிங்கிறது தான் அதுதான் எப்போவுமே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆஃப் தான் வரணுமே தவிர நமக்கு இந்த ஆஃப்ங்கிறது வரக்கூடாது. ஓகே. அப்போ ஓஎஃப் ஆஃப் அந்த ஆஃப் தான் வரணும். அப்போது ஆர் ஆர் ஒன் ஆஃப் அப்படிங்கிறது தான் அதுதான் வரும். ஓகே. ஆர் ஒன் ஆஃப் த அப்படிங்கிற வரைக்குமே யூஸ் பண்ணலாம். அப்போ ஆர் ஒன் ஆஃப் த அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது உங்களுக்கு? ஆப்ஷன் டூவை பாருங்களேன், இங்கே நோ இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது வராது. ஓகே. ஏன்னா இங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்போது ஆர் ஒன் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஆர் ஒன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இங்கே ஒன்றாவது ரெண்டாவது ஆப்ஷன்ஸும் வராது. ஓகே. அப்போ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் த்ரீயில் இருக்க ஆர் ஒன் ஆஃப் த அப்படிங்கிறது தான் வரும். ஓகே. அதை தான் நம்ம மேலேயுமே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். அப்போது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் த்ரீயில் இருக்க ஆர் ஒன் ஆஃப் த அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதுதான் இதில் கரெக்டான ஆன்சர் புரிஞ்சா? ஸோ ஆர் ஒன் ஆஃப் த அப்படிங்கிறது தான் இதில் கரெக்ட். இந்த ஆஃப் வராது. ஓகேவா? ஸோ இந்த ஆஃப் வராது, இந்த ஆஃப் வரும். மற்றபடி வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதை தான் அப்புறம் ஆப்ஷன் த்ரீமே சொல்லுது. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் த்ரீயில் உள்ளதான் அப்புறம் கரெக்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக அப்புறம் அமைது. ஓகேவா? ஸோ இது எந்த எதனால இப்படி மாற்றும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெளிவாக சொல்லியிருக்கேன். தெரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை கூட பார்த்துக்குங்க, கண்டிப்பாக புரியும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி க்ளாஸஸ்க்கு நம்ம சேனல் வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். கிளாஸஸை நம்ம டெய்லி ரெகுலராக கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கான கிளாஸஸுமே அதெல்லாம் ப்ரொவைட் பண்ண நாங்கள் ரெடி ஆகிக்கொண்டே இருக்கிறோம். ஸோ வேறு எதுவும் எக்ஸாம் ரிலேட்டான அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. வேறு எதுவும் வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னாலுமே இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது மிக்க நன்றி. நன்றி.